ஹாய் வியூவர்ஸ், லண்டன் பயங்கரமாக குளிருது. நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் இங்கே வந்து டிகிரி வந்து 1 டிகிரி இங்கே இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சுட்டு எதை சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் சிம்பிள் குவிக் காலிஃப்ளவர் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். அதோடு சேர்ந்து இங்கே எல்லாமே ஒரு கோல்டு காஃபாக இருக்குது, ப்ளஸ் வெளியே வேறு கொரோனா பயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்கையும் வந்து சைடில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தான் நான் இன்றைக்கி வந்துட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. வந்து இந்த காலிஃப்ளவர் ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ஒரு 2-4 மசாலா வச்சு நம்ம எப்படி சீக்கிரமாக வந்து சட்டுன்னு செஞ்சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ற இது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இங்கே வந்துட்டு என் ஃபேமிலி ஆஃப் 3 தான், அதனால் வந்து சின்ன சைஸ் காலிஃப்ளவர். அதையும் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் அந்த ஸ்டிர் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கறி லீவ்ஸ், கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன் நான். அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், சாப் பண்ணி வைக்கல. அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் ரொம்பவே ஹெல்த்தி, அதனால் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, எந்த ஹெல்த்தி ஆயில் போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா சாட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வெங்காயத்தை வதக்கிட்டு நமக்கு இப்போ என்னென்னா வந்து கொஞ்சம் வாசத்துக்கு சீரகம் வேணும். சீரகம் வந்து வாசம் மட்டும் இல்லை, டைஜஷனுக்கும் நல்லது. அதனால் வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம். போட்டாச்சு, இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற வரைக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கியாச்சு, இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் போட்டுடலாம். எப்போயுமே மசாலா போடும்போது வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும், சால்ட் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா மசாலா கருகிரும், அதனால் வந்து மசாலா போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். டர்மரிக் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பிளாக் பெப்பர் பவுடரும் 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிறதே எடுத்துக்கோங்க. அப்போ அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் வணக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், எடுத்து வச்ச கருவேப்பிலையும். ஸோ எல்லாமே போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா வணக்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருந்தேன். இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான், ஏன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு. நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற போகிறது இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீம்லே தான் குக் ஆக போகுது. அதனால் ஏன்னா தண்ணி ஊற்றினா ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும், அதனால் வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் நான் இதை மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அதை பெரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க எப்பயுமே. மறுபடியும் 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். மறுபடியும் கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு 10 மினிட்ஸில் வந்து இந்த பதத்துக்கு வந்து அது வெந்துருச்சு. இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ போதும், இதோட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வெந்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கொலக்கொலன்னு போயிடும், அதனால் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்துருச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக வச்சிடாதீங்க, அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் அந்த கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலிஃப்ளவர். உங்களுக்கும் காலிஃப்ளவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தி. எண்ணெயிலலாம் நம்ம பொரிக்கலை, ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹெர்பல் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே ஈஸியான ட்ரிங்க் தான், வீட்டில் இருக்கிற இதை வச்சு நம்ம செய்கிறது. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன்.
இது ரெண்டு பேத்துக்கு நான் வந்து இந்த ட்ரிங்க் செய்கிறேன், அதனால இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இன்னொரு ஹாஃப்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து பனக்கல் கண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணா ஒன் ஒரு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்பவே நல்லது, அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் அதை நீக்கிரும் பாடியில். அதனால வந்து எப்பயுமே மஞ்சத்தூள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிறது நல்லது. பனக்கல் கண்டு வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால அதையும் எடுத்துக்கிறேன் நான். சோம்புமே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து சுக்கு, அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் தண்ணியை. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சோடனே நல்லா ஒரு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் மஞ்சள் மசாலா எல்லாமே. அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சோடனே நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது வந்து கோல்டு காஃபு அப்புறம் டைஜஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அதனால டெய்லியுமே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கோல்டு வின்டர் சீசனில் இருக்கும்போது பர்டிகுலராக இந்த கொரோனா டைமில் இது ரொம்பவே நல்ல ட்ரிங்க்கு. ஸோ நீங்களும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரொம்ப கசக்கெல்லாம் செய்யாது, ஈஸியாக குடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம வடிகட்டி கப்பில் ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஹெர்பல் ட்ரிங்க்கையும் செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா குளிருது. ஓகே, நான் வந்து குடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.